வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் விஷ்ணு பகவானோட கதையையும் அக்கா தங்கச்சியோட கதையையும் சொல்ல போறேன். ஒரு சின்ன ஊர்ல ரூபா தீபா அப்படின்னு அக்கா தங்கச்சி இருந்தாங்க. ரூபாக்கு பெரிய பணக்காரரா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா தீபாக்கு சாதாரண ஒரு கூலி வேலை செய்யறவரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவர் கூலி வேலை செஞ்சுதான் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தாரு. தீபா விஷ்ணு பகவானுக்கு தவறாம பூஜை செய்வாங்க. ஒரு நாளைக்கு தீபாவோட கணவர் மனோகர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கீழே விழுந்து அடிபட்டு கால பிராக்சர் ஆயிடுச்சு. அவரால் வேலைக்கு போக முடியாம வீட்டில் இருந்தாரு. அப்படியே நாட்களும் போச்சு. வீட்டில் சேர்த்து வச்சிருந்த எல்லா காசும் காலியாகி பட்னி இருக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அப்ப தீபாக்கு அவ அக்கா ரூபாவோட ஞாபகம் வந்தது. அப்ப தீபா, சரி நம்ம அக்கா கிட்ட போய் காசு கேட்போன்னு ரூபாவோட வீட்டுக்கு போனா. ரூபா தீபாவை பார்த்ததும், என்ன நீனு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்க, இந்த நிலைமையில வந்திருக்கியேன்னு கேட்டாங்க. அக்கா, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு காசு கொடுத்து உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. கடனா காசு கொடுக்க சொல்லி கேட்டாங்க. ஆனா அதை கேட்டதும் ரூபாக்கு பயம் வந்து ஏதாவது சாக்க சொல்லி சமாளிக்கணும்னு நினைச்சாங்க. தீபா, எனக்கு உதவி செய்யணும்னு ஆசையா இருக்கு, ஆனா உங்க மாமா வீட்டுல இல்லாத சமயத்துல காசு கொடுத்தேன்னு தெரிஞ்சா அவரு திட்டுவாரு அப்படின்னு அவங்க அக்கா சொன்னதும் தீபா சோகமா வீட்டுக்கு வந்தாங்க. குழந்தைங்களோட பசியை எப்படி தீக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தீபா வீட்டு கதவை ஒரு பாட்டி தட்டினாங்க. தீபா அந்த பாட்டி கிட்ட, யாரு நீங்க, என்ன விவரம்னு கேட்டுட்டு இருந்த போது அந்த பாட்டி இப்படி சொன்னாங்க. அம்மாடி, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா கொஞ்சம் குடுக்கறியாமா? அம்மா, வீட்டுல எதுவும் இல்ல, என் கணவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவர் வேலைக்கு போல. பரவாயில்லம்மா, ஏதோ ஒன்று சமாளிக்கலாம், உள்ள வாங்க. தீபா அப்படி சொல்லிட்டு பாட்டியை உட்கார வச்சு இருக்கிற கோதுமையில ரொட்டி போட்டு அது கூட சக்கரை வச்சு பாட்டிக்கு பரிமாறினா. அதை சாப்பிட்ட பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மாடி, உனக்கு ரொம்ப நல்ல மனசு, நீ நல்லா இருக்கணும் நான் ஆசீர்வாதம் பண்றேம்மா. பாட்டி அப்படி சொல்லிட்டு அவங்க பையில இருந்த சொம்பை எடுத்து தீபா கிட்ட கொடுத்தாங்க. அம்மாடி, இத பூஜை ரூம்ல வச்சு பூஜை செய்யுமா, காலையில எந்திரிச்சோன்னு இதுல என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோ. ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோ, நீ மட்டும்தான் இதுக்கு பூஜை செய்யணும், நீ மட்டும்தான் இதுல இருக்கிறத எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு பாட்டி மாயமாயிட்டாங்க. தீபாவோட கணவர் அவளை கூப்பிடவும் நடந்த எல்லாத்தையும் தீபா அவ கணவர்கிட்ட சொன்னா. அடுத்த நாளைக்கு குளிச்சுட்டு தீபா விஷ்ணு பகவானுக்கு பூஜை செய்ய போறாங்க. அப்ப தீபா பூஜை ரூம்ல இருந்த சொம்புக்குள்ள கைய விட்டாங்க. அதுல ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கேன்னுட்டு எடுத்து பார்த்தாங்க. தங்க நாணயத்தை பார்த்த தீபா ரொம்ப ஆச்சரியப்பட்டு விஷ்ணு பகவானுக்கு தன்னோட நன்றிகளை சொன்னாங்க. ரொம்பவும் சந்தோஷப்பட்ட தீபா நடந்த விஷயத்த அவங்க கணவர்கிட்ட சொன்னாங்க. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, தீபா கணவரோட கால் வரி சரியாயிடுச்சு. தீபா ஒரு தங்க நாணயத்தை எடுத்துட்டு போய் அதை கடையில வித்து அந்த காசுல வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்தாங்க. இதை எல்லாத்தையும் ரூபாவோட கணவர் பார்த்துட்டு, ரூபா தீபா தங்க நாணயம் வச்சிருக்கான்ற விஷயத்த ரூபா கிட்ட சொன்னாரு. அப்ப ரூபா அவ கணவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னா. தீபாக்கு எப்படி தங்க நாணயங்கள் கிடைச்சதுன்னு தீபா வீட்டுக்கு போய் பார்க்க ரூபா போனாங்க. ரூபா தீபா கிட்ட தங்க நாணயத்தை பத்தி கேட்கவும், அக்கா இது எனக்கு விஷ்ணு பகவான் கொடுத்தாரு. அப்ப பூஜை ரூம்ல சொம்பு இருந்ததை பார்த்த ரூபா தீபா கிட்ட விஷயத்த கேட்டாங்க. தீபா பாட்டி பத்தின எல்லா கதையும் சொல்லவும் பேராசப்பட்டு ரூபா சொம்புக்குள்ள கைய விட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வலி தாங்க முடியாம கை எரிச்சல் ஆரம்பிச்சுது. உடனே கைய வெளியே எடுத்து கத்த ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த தீபா சாமி கிட்ட கத்தி கத்தி வேண்டிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பாட்டி அங்க அவங்க முன்னாடி வந்தாங்க. உன்னோட பேராசையாலதான் உனக்கு இப்படி நடந்திருக்கு, நான் தீபா கிட்ட தெளிவா சொன்னேனே, அவ மட்டும்தான் சோம்புல இருக்கிறத எடுக்கணும்னு. பாட்டி அப்படி சொல்லிட்டு அவங்க உண்மையான சுயரூபத்துக்கு மாறினாங்க. விஷ்ணு பகவானே அவங்க முன்னாடி வந்தாங்க. தீபாவும் ரூபாவும் சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ரூபா மன்னிப்பு கேட்டதும் விஷ்ணு பகவான் அவளை மன்னிச்சு விட்டாரு. அவ கையும் சரியாயிருச்சு. அன்னிலிருந்து ரூபாவும் விஷ்ணு பகவான கும்பிட ஆரம்பிச்சாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ கண்டிப்பாக லைக் போடுங்க. இதே மாதிரி கதைகளை பார்க்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.